மாசம் மாசம் வந்து நம்ம கட்ட வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்துக்கு 1,06,000. வீட்டோட மெயினான ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இது உள்ள நுழைஞ்சிருங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்டைல் பாத்ரூம் எப்படின்னா மேக்ஸிமம் டப் இருக்கும். சோ இவங்களோட வீட்ல எங்கயாவது வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படினா இது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிட்டே யார் கால் பண்ணாங்கறத சோ இந்த கேமரா மூலமா நம்ம இது கீழ யார் ஓபன் பண்ணிக்கறாங்கறத டோட்டல் ஃப்ளோர்மே நம்ம ஊர்ல எப்படி விதவிதமான டைல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இங்க விதவிதமான கலர்ல வந்து ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை ஃபேமிலி இன் ஜப்பான். நிறைய பேர் வந்து ஜப்பானில் இருக்கிற வீட்டோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஜப்பானில் இருக்கிற ஒரு வீட்டோட ஜாப்பனீஸ் ஸ்டைல் அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேரில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து இந்தியாவிலேருந்து ஜப்பானுக்கு வந்திருக்கான் ஃபேமிலியோட. ஸோ அவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து புது ஹவுஸ்னால பெருசாக வந்து திங்ஸ் எல்லாம் வந்து பெருசாக இல்லை. ஸோ இப்போ வந்து சுற்றி காமிச்சா ஸோ கம்ப்ளீட் லேஅவுட்டை வந்து உங்களுக்கு காமிக்கலாம். ஸோ அதனால் தான் வந்து இந்த வீடியோவில் அந்த வீடு வந்து காமிக்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்கில் மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தமாக 14 ஃப்ளோர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதில் நிறைய வீடுகளும் இருக்குது. நாம் போக வேண்டிய அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 4வது ஃப்ளோரில் வந்து இருக்குது. ஸோ இந்த லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கடைசீட்டில் வந்து அந்த வீடு இருக்குது. நம்ம போகலாம் வாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோவ்லேயே ரொம்ப கடைசீட்டில் வந்து இருக்குது. அதனால் இந்த டோருக்கு ஆப்போசிட் சைடு வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. வெளிச்சமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணுமே நல்லா வெளிச்சம் வரும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே போகலாம். வீட்டோட என்ட்ரன்ஸில் தான் இப்போ நின்றுட்டுருக்கோம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே பார்த்திங்கன்னா ரைட் சைடை ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து விடுறதுக்குனே ஒரு இடம் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் லைட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸோ மெயின் சுவிட்சு இங்கே இருக்குது. ஸோ இது ஆஃப் பண்ணிட்டா வந்து என்டையர் எலக்ட்ரிக் யூனிட் வந்து டிசேபிள் ஆயிடும். ஓகே. வீட்டோட ஃப்ளோர் வந்து பாருங்களே, நம்ம ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணி வீடுகள் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன்ல தான் இருக்கும். இந்த உட்டன் ஃப்ளோருமே நம்ம ஊர்ல எப்படி விதவிதமான டைல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இங்க விதவிதமான கலர்ல வந்து உட்டன் ஃப்ளோர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல வந்து உட்டன் ஃப்ளோர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும். அதுலயே வந்து டார்க் ப்ரௌனோ லைட் ப்ரௌனோ ஸோ அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ எங்க வீட்டில் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கு. ஸோ அந்த டோர் தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த கலரில் இருக்கும் ஆக்சுவலாக அந்த ஃப்ளோரு. பட் இங்கே வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, நல்லா பளிச்சுன்னு வீடு வந்து வெளிச்சமாக இருக்குது இங்கே இருக்குது. சுவிட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்கொயர் டைப்பில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம ஊர்லாம் குட்டி குட்டி சுவிட்ச் இருக்கும்ல அந்த டைப்பு, ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படியே உள்ளே வந்தோம்னா வலது கை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான ரூம் வந்து கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பெரிய சுவிட்சு. ஸோ ஆக்சுவலாக இப்போ புது வீடுனால இந்த இதுவும் வாங்கி போடல, சீலிங் அந்த பல்பும் வாங்கி போடல. காத்தோட்ட வசதி வெளிச்சமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்ல வந்து விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோ கொடுத்துருக்கிற டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா கொசல உள்ள வராம இருக்கிறதுக்காக நெட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சம்மரில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும்ல, ஸோ அப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து கொசு இல்லை வேறு ஏதாச்சும் பூச்சி வருதுன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சுயிலேருந்து நம்மளுக்கு காத்து வரும்னு வச்சுங்களேன். ட்ரெஸ்ஸு மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா வாலோட அட்டாச் பண்ண மாதிரி ஒரு கேபினெட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காலி இடம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே திங்ஸ் எல்லாம் வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் தொங்க விடுறதுக்குன்னு ஒரு ஹேங்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேக் டைப்பில் வந்து எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க துணியெல்லாம் மடிச்சு வைக்க நம்பூரில் மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கர் டைப்பில் தான் வந்து எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் தான் வந்து நம்ம துணியெல்லாம் வந்து தொங்க விட்டு வச்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை தவிர்த்து உங்களுக்கு துணி அடுக்க இந்த மாதிரி உங்களுக்கு இடம் பத்தலை அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து கேபினெட் மாதிரி ஏதாவது வாங்கி வச்சு அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் துணியெல்லாம். ஸோ இந்த ரூமும் பார்த்தீங்கன்னா ஸோ அதே கலரில் அந்த உடன் ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்காங்க.
ஓகே அப்போ வெளியே போகலாம், இந்த ரூமுக்கு வெளியே போகிறோம். ஸோ என்ட்ரன்ஸோட லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டோர் தான், ஸ்லைடிங் கிடையாது. ஸோ நம்ம உள்ளே போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம மேபி மேக்கப் பண்ணுனா ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கண்ணாடிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேக்கில் வந்து நம்ம டூத்பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, அந்த மேக்கப் தேவையான திங்ஸு, அந்த க்ரீம்ஸ் இங்கெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட் வந்து தேவையான நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சுவிட்ச் எதுக்குன்னா ஸோ நம்ம குளிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல்லாக ஸ்டீமாக வெளியே வரும்ல, இன்கேஸ் வந்து ஹாட் வாட்டரில் குளிச்சிங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீமாக வெளியே வரும். ஸ்டீமாக வெளியே வந்துச்சுனா அந்த கண்ணாடி ஃபுல்லாக ஒயிட்டாக மாறிடும், கொஞ்ச நேரம் ஆகும் அந்த ஒயிட் கலர் போகிறதுக்கு, கண்ணாடி கிளியராக தெரியறதுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த கண்ணாடி பின்னாடி ஹீட்ரு கொடுத்துருக்காங்க, சூடாக இருக்குது பாருங்கள். இந்த சுவிட்சு போட்டுச்சிட்டிங்கன்னா இந்த கண்ணாடி சூடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்டீம் வந்தாலுமே அது டக்குன்னு காஞ்சி போயிடும். ஸோ கண்ணாடியில் வந்து நம்ம வந்து நீட்டாக பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவல் வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஹேங்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷ் பேஷின் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கலரில் வந்து புள்ளி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ ஒன்று வந்து ரெட்டு, ஒன்று வந்து ப்ளூ. ரெட்டுனா வந்து இப்படி திருப்பினா வந்து ஹாட் வாட்டர் வரும், இப்படி திருப்பினா வந்து கோல்டு வாட்டர் வரும். ஃபுல்லாக இன்கேஸ் வின்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் வச்சுக்கலாம். ஸோ சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இந்த வாஷிங் பவுடரு இல்லை சோப்பு இல்லை அந்த அந்த கிளீனிங் திங்ஸ்லாம் வந்து வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம் இதில். ஸோ அப்புறம் வந்து இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி வாஷிங் மிஷின் வாங்கி வச்சது, இப்போ புது வீட்டுக்கு வரதுனால இங்கே வந்து டிஃபால்ட்டாக ஒரு கனெக்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கனெக்ஷனில் நம்ம ஜஸ்ட் வந்து வாஷிங் மிஷின் வாங்கி அப்படியே சொல்லணும்னா போதும், நம்ம வேறு எந்த அக்சரீஸும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாத்ரூம் போய் பார்க்கலாம். ஸோ இந்த பாத்ரூமில் வந்து அதாவது குளிக்கிற ரூமு இது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மடங்குற மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க வச்சுக்கலேன். ஸோ ஸ்லைடிங் கிடையாது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ண இந்த மாதிரி டோர் டிப்பிங் கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க, மடக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஜாப்பனீஸ் ஸ்டைல் பாத்ரூம் எப்படிங்கன்னா மேக்ஸிமம் டப் இருக்கும். ஸோ இவங்களோட ட்ரெடிஷ்னல் அந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்னா ஸோ ஆன்சரில் குளிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த காலத்துலேயே வந்து டப்பு மாதிரி வுட்டில் இல்லை வேறு எல்லாச்சும் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதே ஸ்டைல் தான் ஜாப்பனீஸ் வந்து இன்னமும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து புது டப்பு கொடுத்துருக்காங்க, இவங்க புதுசாக குடி வரனால புதுசாகவே டப்பு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் வந்து அதே மாதிரி இல்லை தண்ணி வரதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அந்த டப்பில் நிரம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும், இது போட்டால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வரும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் அதாவது வாட்டரோட டெம்பரேச்சர், குளிக்கிற வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ வரணும் அப்படிங்கிறது ஸோ நாம் இங்கேயும் செட் பண்ணிக்கலாம் வச்சுக்கலேன். 38-ஆ 37-ஆ ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ மற்ற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்க முடியும். அதே மாதிரி ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் வச்சுருக்காங்க. ஸோ ஜாப்பனீஸ் ஸ்டைலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ ஆக்சுவலி நிறைய இந்த வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது, அதாவது இந்த இடத்துல குளிக்கிற இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பாத்டப் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சில வீட்டிலலாம் வந்து இந்த ஸ்பேஸே இருக்காது, டேரெக்டாக பாத்டப் வந்தால் இருக்கும். ஸோ பாத்டப்பில் இருந்து குளிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த வீடு ரொம்ப காம்பாக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி வச்சுருப்பாங்க. உள்ளே ஒரு குட்டி அழகாக பல்ப் கொடுத்துருக்காங்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ விண்டோ இங்கே இருக்குது. ஸோ இந்த விண்டோவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இன்கேஸ் அந்த உள்ளுக்கு அந்த ஹீட்டு வெளியே போகணுன்னா இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாஷிங் மிஷின்லேருந்து வர அந்த எக்ஸிட் வந்து இதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ டேரெக்டாக வெளியே போயிடலாம். ஸோ இவ்வளோ தான் பாத்ரூமோட அமைப்பு முடிஞ்சிருச்சு. சைடில் ஒரு ரூம் கவர் பண்ணியாச்சு, லெஃப்ட்டில் இருக்கிற பாத்ரூம் கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் முன்னாடி போனோம்னா டாய்லெட் இருக்குது. ஸோ ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாய்லெட்டும் பாத்ரூமும் தனித்தனி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே போகலாம். ஸோ இது புதுசுனால வந்து இப்படி கவர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டாய்லெட் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து இல்லை தண்ணி ஊற்றும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைப்பு வந்து ஸோ நார்மல் பைப் மாதிரி டேப் மாதிரி வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா இன்கேஸ் நம்ம வந்து கையை கழுவணும்னா, இன்கேஸ் நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு கையை கழுவணும்னா இதிலே கழிக்கலாம் வச்சுங்களேன். ஸோ அதாவது தண்ணி வந்து சேவ் பண்ணுறதுக்காக வந்து ஜப்பானில் எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் வந்து அந்த டாய்லெட் மேலே வந்து ஒரு குட்டி வாஷ் பேஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதாவது நீங்கள் இங்கே யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தனியாக போய் அந்த பாத்ரூமில் இருக்க வாஷ் பேஷின் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கேயே கை கழுவிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து குட்டி ராக் மாதிரி வச்சுருக்காங்க.
ஸோ இங்கே எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஸோ இங்கே ஒரு லைட்டு, ஸோ அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக ஜப்பானில் வந்து மேக்ஸிமம் வீட்டில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்கான ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ண வாஷ்லைட் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நார்மல் தான் கொடுப்பாங்க இவங்க. ஸோ நாம் வேணும்னா வந்து எக்ஸ்ட்ரா வாஷ்லைட் வாங்கி இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீட்டோட மெயினான ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இது உள்ள நுழைஞ்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒட்டியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் செட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மளிகை சாமான் இல்லை பாத்திரம் அந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து இந்த இடத்துல அடுக்கி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். பாத்திரங்கள் வரத்துக்குன்னு சிங்க் ஒன்று வந்து இருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து டேப் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் ரெண்டுமே வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு இருக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்டில் வந்து ஸ்டாண்டர்டாக அடுப்பு வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு வீட்டில் வந்து இருக்காது. ஸோ இவங்க வீட்டில் வந்து இல்லை, அதனால அவங்க புதுசாக ஒன்று வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி சிலிண்டர் இருக்காது. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இது மாதிரி பைப்பில் வந்து கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வாடகைக்கு வரோம்னா வந்து ஸோ அந்த கேஸ் கனெக்ஷன் கேஸ் ஏஜென்சியில் நாம் வந்து சொல்லிட்டா, ஸோ அவங்க வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கனெக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க வச்சுங்களேன். ஸ்டவ்வுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லெவலில் வந்து ஃபேனோட லெவலில் நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பக்கத்துல லைட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வேணுங்கிற திங்ஸ் இங்கேயும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோர் பண்றதுக்கு நிறைய இடம் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு இடம் பத்தாது அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி தனியாக கேபினெட் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அவங்க வந்து இது புதுசாக வாங்கி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்த வந்து டைனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இந்த மாதிரி கேபினெட் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம இதை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆயிரும், டிம் ஆயிரும். நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த கிச்சன் ஒட்டியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூமை வந்து தத்தாமி ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளோரில் ஃபுல்லாகவே வுட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வீடு காலி பண்ணுறீங்கன்னா ஸோ அவங்க வந்து புதுசாகவே வந்து இந்த பாய் வந்து பண்ணி கொடுத்துருன்னு வச்சிங்களேன். ஸோ பழசு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்ரி டைம் வந்து நீங்கள் வீடு வந்து மாற்றுறப்ப ஸோ இந்த பாய் தத்தாமி பாயும் மாற்றிடுவாங்க. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பாயில் பண்ணால் ஸோ அது வந்து நடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதாவது வந்து குளிர்காலத்துலேயும் இல்லை வெயில் காலத்துலையும் வந்து நடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அது இல்லாமல் வந்து இந்த பாய் வந்து இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சம்மரில் வந்து ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து கூலிங்காக இருக்கும். அதே மாதிரி விண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸுக்காக ஜப்பானில் இருக்கிற எல்லா வீட்லேயும் மேக்ஸிமம் வந்து ஒரு தத்தாமி ரூம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உள்ளே வந்து ஒரு ஸ்டோரேஜுக்குன்னு வந்து ஒரு ரெண்டு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஜப்பானில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பெட்டு ஸோ அந்த பில்லோஸு அந்த பிளாங்கெட்டு ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரூமில் வச்சுக்குவாங்க. ஸோ நாம் வேணால் வந்து இதை ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை நம்மளோட லக்கேஜ்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் உள்ளே வைக்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அடுக்கிறதுக்கு ரேக் மாதிரி உட்டன் ரேக் மாதிரி வாங்கி இதுக்குள்ளே வச்சு நம்ம ட்ரெஸ் அடிக்கலாம். ஸோ இங்கே அட்டாச்சாக வந்து ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹீட்டரும் இருக்கும் ப்ளஸ் வந்து கூலிங்க்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்ம இது மாதிரி இந்த ரூம்லேருந்தும் வெளியே பால்கனிக்கு போகலாம், இந்த கிச்சன்லேருந்தும் பால்கனிக்கு போகலாம். ஸோ இந்த டோரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸில் தான் பண்ணியிருப்பாங்க, ஸ்லைடிங் டைப் தான் இருக்கும். இந்த டோர் மட்டும் இல்லாமல் கொசுலாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நம்ம கதவு திறந்து வச்சோம்னா குட்டி குட்டி கொசுலாம் உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க இது கூடவே. ஸோ நம்ம வேணும்னா வெயில் காலத்தில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அதை போட்டுட்டு. ஸோ இப்போ பால்கனி வந்துட்டோம். பால்கனி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே வந்து யூஸ்வலாக பால்கனியோட வீடு கிடைக்கிறது மேக்ஸிமம் அப்படி இருக்கும். பட் ஆனால் அந்த பால்கனியோட சைஸ் வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் இந்த வீட்டுக்கு இது ஓகே தான் இந்த பால்கனி சைஸு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணி காய போகிறதுக்கு இது மாதிரி வந்து இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே இருக்கிற ஜாப்பனீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வந்து ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நம்மலாம் பார்த்தா என்ன பண்ணுவோம்னா கயிறு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம், அது நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், நாங்களும் அதை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எது வேணாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வாங்கி போட்டுக்கலாம். இதோட சைஸையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பெருசாகவோ சின்னதாகவோ உங்களால் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த கம்பிக்கும் அந்த கம்பிக்கும் நடுவில் ஒரு பெரிய ராடு மாதிரி வச்சு ஸோ அதனோட இதில் துணி காய போட்டுக்கலாம். ரெண்டு தான் போட முடியும். ஸோ நாம் வந்து இந்தியன் ஸ்டைலில் கயிறு நைலான் கயிறு கொண்டு வந்தால் நாங்கள் ஒரு நாலு ரோ போட்டுக்கலாம் வச்சுங்களேன். இந்த பக்கத்தில் இருக்கிற வீட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கயிறு கட்டிக்கிது, அதெல்லாம் நம்ம ஸ்டைலு நம்ம ஆளுங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கம்பி இருக்கோ அவ்வளோ ஜாப்பனீஸ் ஸ்டைலு. ஸோ அதுக்கு இப்போ இந்த வீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது. ஸோ சுற்றி மரம் இருக்குது. ஸோ நல்லா காற்றோட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ள போகலாம். ஆக்சுவலி இங்கேயும் வந்து லைட்டுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லைட்டு வாங்கி இங்கே மாட்டிக்கலாம். ஆக்சுவலி ஜாப்பனீஸ் ஸ்டைலில் அந்த ஹேங்கிங் லைட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அதான் வாங்கி வச்சுருக்கோம் ஹாலுக்கு. மெயின் இது மெயின் ஹால் மாதிரி நினச்சிங்களேன். இன்கேஸ் நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னா ஸோ கீழேருந்து கால் பண்ணாங்கன்னா தான் நம்ம வந்து கீழே கிடைக்கிற டோர் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அப்படி ஓப்பன் பண்ண போகிறப்ப நம்மளுக்கு யார் கால் பண்ணாங்கிறத ஸோ இந்த கேமரா மூலமாக நம்மளுக்கு தெரியும் கீழே யார் ஓப்பன் பண்ணிக்கிறாங்கிறத. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி சமயத்தில் இதை ஓப்பன் பண்ணி ஸோ இந்த கீ ஓப்பன் பண்ணால் கீழே டோர் ஓப்பன் ஆகிரும். ஸோ நம்ம யாராச்சும் நாம் நம்ம ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்மளுக்கு எதாவது டெலிவரி கொண்டு வராங்களோ அதை பார்த்து இங்கே தெரிஞ்சிக்கலாம். ஸோ யாரும் தெரியலன்னா நம்ம டோர் ஓப்பன் பண்ண தேவையில்லை. வீட்டுக்குள்ள அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் அலாரம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா வீட்டுல எங்கேயாவது வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிட்டே அலாரம் வந்து அடிக்கும். ஸோ அதை வச்சு இங்க ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கறத நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இல்ல நம்ம வீட்டுல இல்லைனாலும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சத்தத்தை வச்சு கேட்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அலாரம் கொடுத்துருக்காங்க. நார்மலா குக் பண்ணும் போது வந்து புகை வரும், அந்த புகைக்கெல்லாம் இது ஆன் ஆகாது. மெட்டல் ஏதாவது எரியறப்ப இல்ல ஒயர் ஏதாவது எரியுதுன்னா கரெக்டா இது ஆன் ஆயிரும். இப்போ நீங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து 2DK சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு ரூமு ஒரு டைனிங்கு, அந்த டைனிங்னா குட்டி ஏரியா சொல்லலாம் அந்த டைனிங்கு, பிளஸ் வந்து ஒரு கிச்சனு. ஸோ இது வந்து 2DK சொல்லுவாங்க. இதே மாதிரி வந்து நம்ம எப்படி வந்து 2BHK சொல்லுவோம், ஸோ அதுதான் வந்து 2DK மாதிரி. ஜப்பானில் எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து 1DK 2DK 2LDK 1LDK அப்படி சொல்லுவாங்க. எல்னா லிவிங் ரூம் சொல்லுவோம், டினா டைனிங்கு, கேனா கிச்சனு. அந்த 1, 2, 3ங்கிறது நம்பர் ஆஃப் ரூம்ஸை பொறுத்து. அதாவது 3LDKனா 3 ரூம் இருக்கும், ஒரு லிவிங் ரூம் ஏரியா இருக்கும், அப்புறம் வந்து டைனிங்க்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஒரு கிச்சன் இருக்கும். ஸோ இது வந்து 2DK. ஸோ நீங்கள் பார்த்த இந்த 2DK வீடோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது விலைனா வந்து ரெண்ட்டு மாதம் மாதம் வந்து நம்ம கட்ட வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்துக்கு 1,06,000 அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 65,000 ரூபாய் வந்து கட்டணும். அதாவது மாதம் மாதம் 65,000 ரூபாய் கட்டணும். இதோட டோட்டல் அளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 47 மீட்டர் ஸ்கொயர், அதாவது 48 மீட்டர் ஸ்கொயர் தான். பட் இதுக்கு வந்து மாதம் நாங்கள் வந்து 65,000 பே பண்ணோம். ஃப்ரெண்ட் வீடு தான், பட் எங்கள் வீடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதே காசு தான் வச்சுங்களேன். ஸோ இது இல்லாமல் 2DK 1DK இப்படி சொன்னேன்ல. ஸோ அது இல்லாமல் நார்மல் ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உங்கள் வீடு இருந்துச்சுன்னா அதோட விலை வந்து ஒரு 65,000 இன்னும் இருக்குன்னு வச்சிங்களேன். இதுவே வந்து ஒரு பெரிய அதோட பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக அப்படி இருந்துச்சுன்னா இது மாதிரி மினிமம் வந்து 100,000 இருக்கும். மேக்ஸிமம் வந்து அது 150, 160, 2 lakh வரைக்கும் கூட இருக்குது நம்ம எடுக்கிற சைஸ் பொறுத்து வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட தங்குறதுக்கு ஏற்ற வீடாக இருக்காது. யாராவது பேச்சுலர்ஸாக வரீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வீடு ஓகேவாக இருக்கும். ஸோ அதாவது அந்த ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் பற்றி சொல்கிறான். ஸோ இன்கேஸ் பெரிய வீடுனா வந்து தாராளமாக நிறைய பேர் தங்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஏசி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஸோ ரெனோவேட் பண்ணால் வந்து இது மாதிரி ஏசி இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க, சில சமயம் அடுப்பு இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கான காஸ்ட்டு வந்து ரெண்டில் வந்து அதிகமாக வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு 95,000 ஒரு 5,000-10,000 கம்மியாக வரும்னு வச்சிங்களா, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸோ ஜப்பானோட ஹவுஸோட லேஅவுட் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே வந்து எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஜப்பானில் இருக்கிற ஹவுசஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஏன் வந்து சில திங்ஸ்லாம் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ டு ஆல்.